ஓம் தத் சத். ஆனந்தமாக வாழ்வோம். சாட்சி ஈசனே சரணம், குருவே சரணம். ஓம் தத் சத். இன்றைய உலகியல் வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற இந்த ஜீவராசிகள் துன்பம் எப்படி ஆன்மீகத்தில் வந்தால் அந்த துன்பத்தை நாம் நீக்கலாம் என்பதை பற்றிய ஒரு சிறிய உரையாடல் இந்த உலக வாழ்க்கையில் இப்போதைக்கு நம்ம கம்ப்யூட்டர் உலகம் அப்படின்னு வந்துட்டோம். எல்லாமே உலக வாழ்க்கையிலான கம்ப்யூட்டருக்கு வந்து வந்து, ஆனால் ஆன்மீகத்தை நம்ம வளர்க்குறோமானாக்கா இல்லை. எப்போ பார், கம்ப்யூட்டரும் செல்ஃபோனும் இது மாதிரி அது மாதிரி பொருள்களை வச்சு வச்சுட்டு அதுலேயே ஊறி போயிருக்கிறோமே தவிர, அதனால் நமக்காக வாழ்க்கையில் நல்லதுக்கான நிலையை நம்ம ஏற்படுத்திக்கிறதே இல்லை. மீண்டும் மீண்டும் கீழே தான் போகிறோம். வளர்ச்சின்னு விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்னு போகும்போது பார்த்தோம்னா, வளர்ச்சி விஞ்ஞானத்தில் வளர்ந்தாலும் ஆனால் உலகத்தில் மனிதனுடைய வளர்ச்சி அவனுடைய வாழ்க்கை தரம் குறைஞ்சிட்டு போயிட்டு தான், குறைந்த தரத்தில் தான் போயிட்டு இருக்குது. இன்ப துன்பங்களை தான் அதிகமாக அனுபவிக்கிறாங்க. அதனால் இந்த இன்றைய உலக வாழ்க்கையில் துன்பம் துன்பம் துன்பம்ன்றது பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர் மாதிரியே மனுஷனும் மாறி அது கூடவே 24 மணி நேரமும் போராடிட்டு அது பணம் சம்பாதிக்கணும், இது சம்பாதிக்கணும், உறவுகளுக்கு நம்ம பொருளை சேர்த்து வைக்கணும், பின்னாடி சந்ததிங்களுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படி இப்படின்னு அதுலேயே போகிறாங்களே தவிர, ஆனால் வந்து ஆன்மீகத்துக்கு வந்தாக்கா அதனால் என்ன பெனிஃபிட்டு, அதனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத அவ்வளோ யோசிக்கிறத ரொம்ப குறைச்சலாக போயிடுச்சு இப்போதைக்கு. அந்த துன்பத்திலேருந்து நம்ம இப்போ வெளியே வரணும் அப்படின்னும்போது ஆன்மீகத்துக்கும் வரணும். ஆன்மீகத்துக்கு வந்தபோதுனா நம்முடைய துன்பங்கள் தானாக விலகும். எப்படி போகிறது, சூரியனை பார்த்தவொடனே பனிகள்லாம் எப்படி விலகி போகுதோ அது போல் ஆன்மீகத்தில் நம்ம உள்ளே வரும்போது நமக்கான நமக்கு வந்திருக்கிற நம்முடைய துன்பங்கள், உலக வாழ்க்கையிலே இருந்து துன்பங்களை நம்ம விளக்கணும். அதுக்காக நான் வந்து அந்த சாமியார் ஆயுதம் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம உலக வாழ்க்கையிலையும் நம்ம இருந்துட்டு இல்லற வாழ்க்கையில் அந்த வீட்டிலே குடும்பத்தோடு இருந்து குடும்பஸ்தனாகவே இருந்து அந்த துன்பத்தங்களை நம்ம குறைச்சிக்கணும். அதுக்கு ஆன்மீகத்துக்கு வரணும். ஆன்மீகத்துக்கு வரணும்னா நம்ம வந்து இப்போ உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோன்னா நம்ம கம்ப்யூட்டரில் கூட விளையாடிட்டு கம்ப்யூட்டரில் போய் ஏதோ வேலையை பார்த்துட்டு அதில் பணம் சம்பாரித்து அது பொருள் வாங்கினா இது வாங்கணும் அப்படின்றது கிடையாது. அது வந்து துன்பத்தில் தான் நம்ம போய் நிற்கிறோம். ஆனால் நம்ம உண்மையான இன்பத்தை அடையணும் அப்படின்னா ஆன்மீகத்துக்கு தான் வரணும். ஆன்மீகத்துக்கு வரணும் அப்படின்னும்போது என்ன, நம் நான் கோயிலுக்கு போயிட்டேன், அங்கே சாமி கும்பிட்டேன் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டா அது ஆன்மீகமாக இல்லை. நம்ம எதுக்காக வந்தோம், நம்முடைய செயல்கள் என்ன இருக்குது, நம்ம எதுக்காக இப்போ பிறந்திருக்கிறோம், நம்ம எதுக்காக நம்ம மறுபடியும் பிறக்கணுமா பிறக்கக்கூடாதான்றத முடிவு பண்ண வேண்டிய ஒரு நிலையில் நம்முடைய மனித வாழ்க்கையை நமக்கு கடவுள் அடிச்சு இருக்கிறார். நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு இயற்கை இருக்குதுன்னா அதுதான் கடவுள். அவரை நாடி நம்ம போகும்போது நமக்கான வந்திருக்கிற துன்பங்கள் எல்லாம் தானாக மறைஞ்சிடும். அதுதான் இப்போ முன்னாடியே சொன்னேன், சூரியனை பார்த்தோன்னே அந்த பணிகள்லாம் எப்படி விலகுதோ அது போல் நம்ம கடவுளை நோக்கி போக 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 அதனுடைய தாக்கங்கள் நமக்கு வந்திருக்கிற அந்த கெட்டதெல்லாம் விலகி போக ஆரம்பிக்கும். அதை வந்து நமக்கு வந்து நம்ம உணர்வு இருக்குது மேலே நமக்கு நமக்கு உடம்பில் ஸ்தூல உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பில் அந்த சாட்சின்னு ஞானத்துக்கு நம்ம முதலிடம் கொடுத்து ஞானத்துக்கு போகணும். பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம். பக்தியிலேருந்து நம்ம சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றபோது அது பக்தியில் அது ஒரு வழிபாடாக தெரியுது, அதுவும் சரி. அதுதான் இன்னொரு கண்ணாவாக நம்ம ஞான மார்க்கத்துக்கு போகணும், அதனால் கடைசி நிலைக்கு போகிறோம்னாக்கா அதுக்கு வந்து ஞான மார்க்கம் வரணும். ஞான மார்க்கத்துக்கு வரோம் அப்படின்னாக்கா நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வு என்னென்னா சாட்சி உணர்வு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். சாட்சி உணர்வு, அது பிரம்மம் ஆத்மா இப்படி இருக்கிறோம். இந்த ஆத்ம உணர்வை நம்ம வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வந்து அதன் மூலயமா எது நடந்தாலுமே நமக்கு அந்த எனக்கு அது சம்பந்தம் இல்லாத ஒரு நிலை. அது எது வந்தாலும் இந்த உடம்புக்கு தான் வருது, இந்த உடம்புல தான் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள் உணர்வை நம்ம வெளியே எடுத்து வந்து சாட்சி உணர்வாக இருந்து
அந்த துன்பங்களை நம்ம குறைச்சிக்கலாம். சுத்தமாக நம்ம வரும்போதே அந்த சாட்சி நிலையை நீங்கள் நான் எப்போ நீங்கள் தொடணும் அப்படின்னு நினச்சி உள்ளே போகும்போதே அதனுடைய துன்பங்கள் வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஒரு பள்ளமாக இருக்குது ஒரு இடம் அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி போகும்போதே பார்க்கும்போதுனா அந்த இடம் பில்லு ஆகிடுதுன்னு அர்த்தம். அதுபோல் தான் நம்ம சாட்சியை உள்ளே அந்த உணர்வு எடுக்கும்போதே நமக்குள்ளே இருக்கிற துன்பங்கள்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிருது. ஒரு இடம் காலியானால் தான் இன்னொரு இடம் போக முடியும். அந்த மாதிரி எல்லாமே இந்த இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இது சங்கடங்களை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. எந்திர வாழ்க்கையாக வாழ்கிறாங்க. அந்த எந்திர வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளியே வரணும்னா ஆன்மீக வாழ்க்கைக்கு, ஞான மார்க்கத்துக்கு வாங்க. நம்முடைய பிரம்மயோக அறக்கட்டளையில் நம்முடைய குருநாதர் உயர்திரு ஞான தேசிகர் தண்டபாணி ஐயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் அந்த ஞான மார்க்கத்தை கொடுத்து நிறைய பேருக்காக அவருடைய அர்ப்பணிப்பை கொடுத்துருக்கிறாரு. நாங்களும் அதை வாங்கி நாங்களும் இன்றைக்கி உங்கள்கிட்ட இப்படி வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அவருடைய அதாவது அளவில்லாத ஒரு நிலையாக அவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு நாங்கள் கைமாறாக என்ன செய்யணுன்றதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான இப்போ நம்ம கடவுளே இருக்கிறாரு, அவருக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய உணர்வை அந்த இதுவை தான் கொடுக்க முடியும். அதுபோல் அவருக்கு அவருடைய பாதங்களை தொட்டு வணங்குறதும் அது கூட ஈடு ஆகாது. நான் எதுவும் அவரு சொல்ல முடியாத ஒரு நிலை. அதனால் எல்லாருமே நீங்கள் அந்த எந்திர வாழ்க்கையிலேருந்து வெளியே வாங்க, நம்முடைய பிரம்மயோகத்துக்கு வாங்க. பிரம்மயோகத்தில் வந்து எல்லாருமே ஞானம் பெற்று உங்களுடைய அந்த துன்பங்களெல்லாம் நீக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. நம்முடைய பிரம்மயோகத்தை இதுலேயே வரும், யூடியூப்பில் பாருங்கள். எல்லாரும் பார்த்துட்டு நம்ம ஐயாவுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிறைய ஐயாங்கள்லாம் நிறைய பேர் ஞானம் பெற்றவங்கள்லாம் எல்லா நம்ம தமிழ்நாடு முழுசாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தொடர்பு கொள்ளுங்க. ஐயாவையும் நம்ம பிரம்ம யோகத்தை தண்டபணி ஐயா அது குருநாதர் அவரையும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நிறைய வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பேசுகிறாங்க. ஐயாவிட்ட வந்து ரொம்ப இதுவாக இல்லாதவங்கெல்லாம் வந்து ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒரு நிலையில் ஐயா வந்து எதுவுமே எல்லாமே சொல்கிறாரு. இங்கே வந்து இந்த ஜாதிக்கு மதத்துக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் நம்முடைய பிரம்மயோகம். அங்கே எந்த இதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வாங்க. உங்களுடைய மனநிலையை கொண்டு வந்து நல்ல பக்தி மார்க்கமாக மாற்றிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்கணும். மீண்டும் மீண்டும் நம்ம அந்த மாதிரி பிறந்து பிறந்து இந்த மாதிரி ஒன்று ரொட்டேட் இல்லாமல் சந்தோஷ வாழ்க்கைக்கும் பிரம்ம தியானத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய எனக்கு இதை வாய்ப்பு அளித்த என்னுடைய குருநாதர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய ஆத்ம ஞானிகளுக்கும் மற்றும் இது பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து ஞான வருங்கால ஞானிகளுக்கும் என்னுடைய வணக்கம். ஓம் தட்சத். ஆனந்தமாக வாழ்வோம். சாட்சி ஈசனே சரணம். குருவே சரணம். ஓம் தட்சத். நன்றிங்க ஐயா.